கட்டாயப்படுத்துறாங்க. இது சம்பந்தமா நீங்க வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க, என்ன சுத்தரிக்க விட போறீங்க? இல்ல, இது சம்பந்தமா வந்து கல்வித்துறையினுடைய அதிகாரிகளை கலந்து பேசிட்டு முதலமைச்சரோடு கலந்து பேசி ஒரு இறுதி முடிவை நிச்சயமாக எங்களுடைய துறையானது எடுக்கும். நன்றி. புதுச்சேரி அரசோட நிலைப்பாடு என்ன, அடுத்த கட்டமா என்ன மாதிரியான நடவடிக்கை? இப்போ நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாணவர்கள் மற்றவருடைய நிலைமையை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களுடைய அரசாங்கம், ஏன்னா இது வந்து அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு, மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு, அதனால் அதற்கு ஏற்றார்வாறு நம்முடைய புதுவை மாநில அரசு அதற்கான முடிவை எடுக்கும். நீட் தேர்வு வேணான்றது தான் பொதுவான கருத்தாக இருக்கு. இப்போ நீங்கள் எந்த மாதிரியான இது வந்து இல்லை, இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டிருக்குது, நம்ம மத்திய அரசாங்க கீழேங்கிற ஒரு அரசாங்கம், அதனால் மத்திய அரசாங்கத்துடைய வழிகாட்டுதலின்படி தான் நம்முடைய அரசாங்கத்தை நம்ம நடத்த முடியும். பல புதுச்சேரியில் கொரோனா தொற்று சற்று குறைந்த நிலையில் நாளை முதல், அதாவது 16ஆம் தேதி முதல் பள்ளி கல்லூரிகள் துவங்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி சில தினங்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கல்வி அமைச்சரான நமச்சிவாயம் துணைநிலை ஆளுநரை ஆளுநர் மாளிகையில் இன்று சந்தித்தார். அந்த சந்திப்புக்கு பிறகு கல்லூரிகள் பள்ளிகள் திறப்பது குறித்து ஆலோசனை நடைபெற்றது. அதன் பிறகு வெளியே வந்த அவர் செய்தியாளர் பேசும்போது, தற்பொழுதுக்கு பள்ளி கல்லூரி திறப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை, ஏனென்றால் தொற்று முழுமையாக குறைய வேண்டும், அதன் பிறகுதான் எந்த தேதியில் பள்ளி கல்லூரிகள் திறக்கலாம் என அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் முதலமைச்சருடன் கலந்து பேசிய பிறகுதான் எப்போது பள்ளி திறக்கப்படும், கல்லூரிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்படும். இப்போதைக்கு பள்ளி கல்லூரிகள் புதுச்சேரியில் திறக்கப்படாது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இதே போல கல்லூரிகளுக்கான தேர்வுகள் வந்து ஆன்லைன் மூலம்தான் நடத்த வேண்டும் என அரசு உத்தரவிட்டிருப்பதாகவும், இது குறித்து பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் அனைத்து தனியார் கல்லூரிகளும் ஆன்லைன் மூலம்தான் தேர்வை நடத்த வேண்டும் என உத்தரவிட்டிருப்பதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்திருக்கிறார். இதனால் நாளை பள்ளிகள் திறக்கும் என்ற அறிவிப்பு அமலுக்கு வராது. பள்ளி திறப்பு தேதி என்பதும் கல்லூரி திறப்பு தேதி என்பதும் பின்னர் தான் அறிவிக்கப்படும். இப்போதைக்கு பள்ளி கல்லூரிகள் புதுச்சேரியில் திறப்பு கிடையாது. பாலா, புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகள் திறப்பு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாகவும், இது தொடர்பாக முதலமைச்சருடன் கலந்து ஆலோசனை செய்து பின்னர் பள்ளி திறப்பு தேதி அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் இளவுமுதன் தர கேட்டோம்.